அன்புக்குரியவர்களே, பேறுகள் 40 என்னும் பாஸ்காகால விவிலியை தொடரில் இன்று நாமினால் தவறு செய்யாதோர் பேறு பெற்றோர் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனிதர்கள் பலவிதமான தவறுகளை செய்கிறார்கள், நாமினால் தவறு செய்பவர்கள். எனவே நம்முடைய நாமினால் நாம் பலவிதமான தவறுகளை செய்கிறோம், அப்படி செய்யாதவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சீராக்கின் ஞான நூல் 14 அதிகாரம் முதல் இறைமொழி சொல்கிறது, நாவினால் தவறு செய்யாதோர் பேறு பெற்றோர், அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள். எனவே நாம் பல நேரங்களில் வாய் தவறி இழிவான சொற்களை, கண்டிப்பான சொற்களை, புண்படுத்தும் சொற்களை சொல்லிவிட்டு மனம் வருந்துகிறோம். தெரியாமல் சொல்லிட்ட மன்னிச்சுக்கிடுங்க என்று மன்னிப்பு கேட்கிறோம், அதற்காக வருத்தப்படுகிறோம். நாவினால் தவறு செய்யாதவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் மனச்சான்றின் மன உறுத்தல் இல்லாதவர்கள். ஆகவே ஏன் தீய வார்த்தைகளை பேசிவிட்டு அதை நினைத்து மனவருத்தப்பட வேண்டும், தெரியாமல் சொல்லிட்டோம், அவங்களை அப்படி சொல்லிட்டோம், இப்படி சொல்லிட்டோம் என்று மனம் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த மன உறுத்தல் இல்லாதவர்கள் பேறு பெற்றோர் என்று சீராக்கிய ஞானம் சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாவை நாம் காத்து கொள்வோமாக. தூய ஆவியார் நம்முடைய நாவை ஆசீர்வதித்து நல்லவை மட்டுமே நம்முடைய நாவிலிருந்து வர வேண்டும் என்றும், நாவினால் நாம் தவறு செய்யாதபடி தூய ஆவியார் நம்மை காத்து கொள்ள வேண்டும், நமக்கு தன் கட்டுப்பாடு, நாவை பற்றிய கட்டுப்பாட்டை நமக்கு தர வேண்டும் என்று நாம் அன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாங்க.